நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணின் பாவை என்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதடின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடல் மகாகவி பாரதியோட பாடல். அந்த பாடலை அப்படியே கையில் எட்டினார். அந்த பாடல் வரிகளை வைத்துவிட்டு பல அற்புதமான விஷயங்களை அந்த பாடலில் அவர் கொண்டு வர்றார். உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் உயர்ந்ததடி, ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் இருந்து மன்ன, வேறென நீ இருந்தாய் அது நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். இப்படி ஒரு சரணம் வரும். அடுத்து ஒரு சரணம் வரும், பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று ஒரு சரணம் வரும். இந்த சரணத்துல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மகாகவி பாரதி ஒரு பாடல் எழுதுகிற போது மண்ணுக்குள் பெண்கள் தெய்வம் என்றால் மனையாளும் தெய்வம் என்றோ என்ற ஒரு கவிதை எழுதியிருப்பார். பெண்களை நாம் தெய்வமாக நினைக்கிற இந்த தமிழ் சமுதாயத்தில் அல்லது இந்திய திருநாட்டில் மனைவியும் தெய்வத்துக்கு நிகரானவள் தானே என்று பாரதி எழுதிய அந்த ஒற்றை வரியை எடுத்துக்கொண்டு எங்கே அதை பொருத்தலாம் என்று பார்த்த கவியரசர், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் என்று அற்புதமாக கொண்டு வந்து முடிப்பார். அதே போல பாவ மன்னிப்பு என்று ஒரு படம், அதுல ஒரு பட்டினத்தார் பாடலை கொண்டு வந்து முடிப்பார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, இது பட்டினத்தடிகளுடைய பாடல். ஆனா அதற்கு பின்னால் வரக்கூடிய சரணங்கள் எல்லாம் வாழ்க்கையை அப்படியே பிழிந்து கொடுக்கக்கூடிய சரணங்களாக கவியரசர் படைத்திருப்பார். அவ்வளவு அற்புதமான ஒரு ஆற்றல் வாய்ந்த அந்த மாபெரும் கவிஞர். ஒரு முறை அவருடைய வழக்கறிஞர் வி பி ராமன் அவர்களுடைய வீட்டுக்கு போகிறார். ஏன்னா கண்ணதாசன் வாழ்ந்த காலத்துல நிறைய கடன் வாங்கியிருப்பார். எனக்கு தெரிந்து அதிகமாக நீதிமன்றத்திலே வழக்குகளை சந்தித்த ஒரு கவிஞர் அவர் தான். எதை பற்றியுமே அவர் கவலைப்படுவது கிடையாது. எங்க படுத்தாலும் தூங்குவது, கார்ல படுத்தாலும் தூங்குறது, எந்த நிகழ்ச்சிக்கும் காலத்தோடு போறது கிடையாது. கேட்டா சொல்லுவாரு, எனக்கு பிடித்தது மதம் ஒன்று, என்ன மதம் என்றால் தாமதம் என்று சொல்வார். என்ன தாமதமா தான் வருவார் அவர். அப்படியே சில நேரத்துல நிகழ்ச்சி இருக்குதுன்னு தெரியாம கூட தூங்கிடுவார். சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன், சேலத்திலிருந்து சென்னைக்கு போக வேண்டும், ரயிலில் ஏறிட்டார். ஏறினவர் என்ன பண்ணார், சேலத்துக்குள்ளே சுற்றி வரக்கூடிய ரயிலில் ஏறி படுத்து தூங்கிட்டார். காலையில் எழுந்து பார்க்குறார், ஸ்டேஷனில் இறங்குறாரு, சென்னை வந்துருச்சுன்ட்டு சேலம் ஜங்ஷன்னு போட்டிருக்குது. அப்புறம்தான் தெரியுது நம்ம சேலம் போல. அவர் தூங்கினதை யாரும் எழுப்பவும் இல்லை, டிக்கெட் பரிசோதகரும் அவர் கேட்கல. இப்படி பல விஷயங்கள் கவிஞரை பற்றி நம்ம சுவையாக சொல்லலாம். ஒரு நாள் ஓபி ராமன் ஐயா, அந்த வழக்கறிஞர் வி பி ராமன் அவர்களுடைய வீட்டிற்கு கவிஞர் போகிறார். ஒரு இரவு நேரம் அவருக்கு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு, உடனடியாக பதில் கொடுக்கணும். சரி, இந்த நேரத்தில் அவர் வீட்டுக்கு போகலாமுன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் கதவை தட்டுறாரு. ஹூஇஸ் தட் அப்படின்னு உள்ளேருந்து ஒரு குரல் வருது. அந்த அம்மா கேட்குறாங்க, அவங்க ஆங்கிலத்தில் ரொம்ப புலமை வாய்ந்தவர்கள். அவர் கேட்குறாங்க, ஹூஇஸ் தட் அப்படின்னு. இப்போ கண்ணதாசன் சொல்கிறாரு, அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பாயிண்ட் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் அப்படின்றார். அந்த அம்மா உடனே கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்து உள்ளே கூப்பிட்டு சொல்கிறாங்க, கவிஞரே நீங்கள் தமிழில் தான் ரொம்ப புலமை பெற்றவர் நினச்சேன், ஆங்கிலத்தில் கூட இவ்வளோ புலமையாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செய்தியை பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், ஸ்லீப் யுவர் ஐஸ் ரெஸ்ட் யுவர் ஹார்ட். அதாவது ஒரு படத்தில் ஒரு இராணுவ வீரன் வீட்டுக்கு வர்றான். அவனுடைய மனைவி அவனை ஓய்வெடுக்க சொல்லுகிறார். ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் ஓய்வில் இருக்கலாமே அப்படின்னும் போது அவருக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராமல் அந்த இராணுவத்தை பற்றியே அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆலயமணி படத்தில் ஒரு பாடல் இப்படி ஒரு காட்சிக்கு வருகிற போது
அந்த அம்மா சொன்ன அந்த ஆங்கில வார்த்தை கவிஞருக்கு வருது, ஸ்லீப் யுவர் ஐஸ் ரெஸ்ட் யுவர் ஹார்ட். அதை அப்படியே எடுத்து எழுதுறார், தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே, அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன்னை தொடர்ந்திருப்பேன், என்றும் துணையிருப்பேன் என்று ஒரு அற்புதமான ஒரு பாடலை அவர்கள் எழுதுகிறார்கள். எப்பவுமே கண்ணதாசன் அவர்களை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு நிகழ்ச்சி பாதிக்கிறது என்று சொன்னால் உடனடியாக என்ன செய்வார் என்றால் அந்த பாதிப்பை கண்டிப்பாக கவிதையாக மாற்றிவிட வேண்டும் என்று நினைப்பார். சொல்வார்கள், ஒரு முறை தீபாவளி கொண்டாடுகிற போது அவருக்கு பண கஷ்டம் வந்தது, அவருடைய சகோதரர் கூட அவருக்கு உதவி செய்ய மறுத்துவிட்ட காலத்தில் கேஆர் விஜய் அவர்கள் பணம் கொடுத்து உதவியதாக ஒரு செய்தி உண்டு. இப்போ ராமன் எத்தனை ராமன் அடி படத்தில் ஒரு பாடல் வரும், அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு பொங்குது இன்ப மனசுன்னு ஒரு பாட்டு வரும். அந்த உதவியை நினைத்து கவிஞர் வந்து பாடின ஒரு பாட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் என்ன யார் சொன்னாலும் சமரசம் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மையே இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு பல்லவியோ இல்லை ஒரு சரணமோ மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதை ஒப்புக்கொண்டு மாற்றி கொடுப்பார். ஏன்னா நீங்கள் கவிஞர் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு 20-30 தயாரிப்பாளர்களுடைய கார் நிற்குமா, அவர் எழுந்து வந்து ஹோட்டலுக்கு போய் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு ஒரு பாடல்னா ஒரு பாடலுக்கு ஒரு சரணம் எழுதுறதே கஷ்டம், ஒரு பாடலுக்கு அவர் கொட்டுவார் அப்படியே சரணத்தை, எத்தனை வேண்டுமானாலும் கொட்டுவார், தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி அவன்தான் மனிதன் அந்த படத்தில் அவர் வந்து நண்பன்கிட்ட ஏமாந்து ஏழையாக போயிடுவார், ஒரு குழந்தை வந்து கண்ணனாக வந்து அந்த பொம்மையை வச்சு தாத்தா இதை வச்சு ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு ஒரு காட்சி வரும். அப்போ திருலோகச்சந்தர் எம்எஸ்வியும் இருக்காங்க, டியூன் போடுறாங்க. அந்த டியூனை வந்து கவிஞர் சொல்கிறார், ஆடும் இந்த பொம்மை கண்ணே, அசையும் இந்த பொம்மை, ஆடினாலும் மீண்டும் மீண்டும் தலை நிமிரும் உண்மை. இது ஒரு சரணம், இது பிடிக்கலை இவருக்கு, யாருக்கு எம்எஸ்விக்கு பிடிக்கலை, திருலோகச்சந்தருக்கும் பிடிக்கலை. சொன்னாங்க இந்த வரியை கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்குமே, அப்படியா சரி. உடனே சொல்கிறார், ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, அவன் செயலை அனுபவித்து காணாதாரே அப்படின்னு ஒரு சரணம் எழுதுறாரு. எம்எஸ்வி சொல்கிறாரு, அண்ணே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கண்ணே, இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குண்ணே அப்படின்னாரு. அதுக்கு பிறகுதான், ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு, பகைவர்களை நானும் முன்பேன் அன்பினாலே, நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலேன்னு ஒரு பாட்டு வரும். அதில் அற்புதமான, எப்போதும் நான் நினைத்து நினைத்து வியந்து பாராட்டுகிற இரண்டு பல்லவிகள், பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டால், அந்த பார்த்தனனோ உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையிலே என்ன கேட்பேன் கண்ணா, இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பு. எவ்வளவு ஒரு உயர்ந்த விஷயம் பாருங்க, கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கூட நம்ம கூட எல்லாம் சொல்லுவாங்க, கடவுளை ஏன் வந்து நம்ம சோதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மகிழ்ச்சியா இருக்கிற காலத்துல கடவுளை பல பேர் மறந்துடுறாங்க, துன்பம் வருகிற போது மட்டும்தான் கடவுளை நினைக்கிறாங்க. அப்ப சோதனை வருகிற போது கடவுளை நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பல பேர் கேட்டால் சொல்லுவாங்க, பகவானே எனக்கு நீ நிறைய சோதனை கொடு, ஏன்னா அப்போதான் நான் உன்னை மறக்காமல் இருப்பேன் அப்படின்னு. என்னை கண்ணனோடு மிகுந்த ஈடுபாடு உடையவர் கவியர் கண்ணதாசன். ஒரு கவிதையில் சொல்லுவார், நள்ளிரா பொழுதில் நானும் கண்ணனும் உள்ளூரும் கவிதைகளை உரைப்பது உண்டுகான், கல்லினும் இனிய என் கண்ணன் சொல்லுவான், பிள்ளை போல் நீ பிதற்றலும் கவிதையை. கவிஞருக்கு எங்கே போனாலும்
அந்த மது என்கின்ற ஒரு மோகம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நான் அதை தவறாக விமர்சிக்க விரும்பவில்லை, அதை பற்றி பேசவில்லை. ஒரு செய்திக்காக உங்களுக்கு நான் அதை பதிவு செய்கிறேன். அதில் ஒரு வரி சொல்வார், கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் என்று ஒரு அற்புதமான ஒரு பல்லவியை அவர்கள் பாடியிருப்பார்கள். இந்த மாதிரி நிறைய திரைப்பட பாடல்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தத்துவ பாடல்கள், காதல் பாடல்கள். காதல் பாடல்ல கண்ணதாசனை மிஞ்சுவதற்கு ஆளே கிடையாது. ஏன்னா பிற்கால கவிஞர்களே சொல்றாங்க, கண்ணதாசனே கண்ணதாசனே வந்து விடு, உன் காதல் கவிதைகளை கொஞ்சம் திருப்பி கொடு என்று கேட்கிற அளவுக்கு காதல் பாடல்களை, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நான் காணும் உலகமெல்லாம் நீயாக வேண்டும், உன்னை நான் பார்க்கும்போது விண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நீ பார்க்கும்போது மண்ணை நாய் கல்லெல்லாம் ஆணிக்க கல்லாமோ, இப்படி பல பாடல் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு விழுந்து தட்டி தட்டி செய்த சிற்பமடா என்று காதலை பற்றி ரொம்ப அற்புதமாக எழுதிய கவிஞர். தத்துவத்தை பற்றி சோகத்தை பற்றியெல்லாம் அவரை மாதிரி எழுதிய கவிஞர்களே இல்லை. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே அன்பு கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் உலகத்திலே என்று பாடிய கவிஞன். அதே போல யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, பெட்டியிலே பணம் இல்லை, பெத்த பிள்ளை சொந்தம் இல்லை, உண்மைதானே. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க நினைக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் கவிஞன் இந்த தமிழுக்கு கிடைத்தானே என்று நாம் நினைக்கிற போது உண்மையிலே நான் ரொம்ப மெய் சிலிர்த்து போகிறேன். நம்ம அருமை சகோதரி பூங்குழி பெருமாள் சொன்னார், உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று. நிறைய இருக்கு அது. உன்னை அறிய உனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்று திருமூலர் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார். அந்த பாடலில் ஒரு படத்தில் வருகின்ற போது நிறைய வரிகள் அதில் நம்ம சிந்திக்கலாம். மானம் பெரிதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா, மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இந்த வரி பல பேர் பல மேடைகளிலே எடுத்து கையாண்ட வரி. ஏன்னா சில வரிகள் எல்லாம் கவிஞரை போல யாருமே எழுத முடியாது. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமகையில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு என்று ஒரு பாடல். உண்மையை சொல்வதற்கு ஒரு துணிவு வேண்டும். உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா விதமான ஆசையும் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு பழக்கத்துக்கு எல்லாம் ஆளாக இருப்பாங்க. ஆனால் கவிஞர் தான் ஒரு மது அருந்தபவன் என்றும், பெண்களோடு இருந்தவன் என்றும் தைரியமாக தன்னுடைய சுயசரிதத்திலே பதிவு செய்திருக்கிறார். எனக்கு தெரிந்து மகாத்மா காந்தி அவர்களுக்கு பிறகு உண்மையிலே சுயசரிதத்தை எழுதிய ஒரு கவிஞன் யார் என்று சொன்னால் அது கவியரசு கண்ணதாசனாகத்தான் இருக்கும். நீங்கள் அவருடைய வனவாசம், மனவாசம் என்ற இரண்டு நூல்களை படித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான நூல்களை கவிஞர் படைத்திருக்கிறார். அதில் கவிதைகள் இருக்கிறது, சிறுகதைகள் இருக்கிறது, கட்டுரைகள் இருக்கிறது, நாவல்கள் இருக்கிறது. அவருடைய சேரமான் காதலி சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியது அனைவருக்கும் தெரியும். ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, இப்படிப்பட்ட தைப்பாவை, கூலப்ப நாயக்கர் காதல், அபிராமி அந்தாதிக்கு உரை எழுதியிருக்கிறார், பஜகோவிந்தத்தை எழுதியிருக்கிறார், கனகதாரத்தோத்திரத்தை அம்பிகையின் அழகு தரிசனம் என்று எழுதியிருக்கிறார். இப்படி நிறைய நூல்களை கவிஞர் படைத்திருக்கிறார். ஆனால் அவரை போல ஒரு உண்மையை சொன்ன கவிஞன் யாரும் கிடையாது. காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பேர் இறைவன்.
பாரதியினுடைய கவிதை கூட இருக்கு, எழுத்தும் தெய்வம் என் எழுதுகோல் தெய்வம். இந்த உலகத்தில் இறைவன் என்று படைப்பாளிகளை சொல்வார்கள், ஆசிரியர்களை சொல்லுவாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும், உங்களுக்கு தெரியும். நான் படைப்பதனால் என் பேர் இறைவன். இறைவனுக்கு என்ன வேலை? படைக்கிறது தான் வேலை. அவன் உயிர்களை படைத்தான், நான் எழுத்துக்களை படைத்தேன். உயிர்களுக்கு கூட மரணம் உண்டு, ஆனால் எழுத்துக்கு என்றுமே மரணம் இல்லை என்று வாழ்ந்து காட்டிய ஒரு மாபெரும் கவிஞன் கவியரசு கண்ணதாசன் என்பதை நாம் நினைக்க வேண்டும். அவரே தான் சொல்றாரு, மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டுவிட்டால் அதை பாடி வைப்பேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. உண்மைதான் அது. இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு உலகத்திலே அவரை பற்றி வேறு யாரெல்லாம் பேசிக்கொண்டிருப்பார்கள், அவருடைய பாடல்கள் எங்கெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கும், அவரை படித்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த கவிஞன் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற உண்மையைத்தான் நாம் இதிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மாதிரி நிறைய திரைப்பட பாடலை நாம் உதாரணத்துக்கு காட்டலாம். ஆனாலும் அவருடைய தனி கவிதைகளை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அவர் முதலில் எழுதிய ஒரு கவிதை, அவருடைய முதல் பாட்டு 1944 எழுதப்பட்டது. காலை குளித்தெழுந்து கருஞ்சாந்து பொட்டு மின்று கருணாக பாம்பனவே கார்கோந்தல் பின்னலிட்டு காத்திருந்தேன் உன் வரவை கடைக்கண்ணால் பார்த்திருந்தேன். கண்ணி தெரிந்திலை நீர் கனவுலகில் சஞ்சரித்தேன். அந்தி மயங்க அடிவானம் சொக்கரிட அண்டை அறியாமல் ஆண்டவன் நீர் ஓடிந்தீர். தந்தை இல்லத்தில் இல்லை, தாயும் வெளி போயிருந்தால் தகதகத்த உன்னழியில் தன்குணத்தால் சொக்கிவிட்டேன். உம் அழகுக்கு என் மனதை ஒத்திகையாய் வைத்த பின்னர் உள்ளத்தை திடப்படுத்தி ஓர் வார்த்தை கேட்டுவிட்டேன். யார் நீங்கள் என்றதற்கு ஆணழகன் என்றீர், அதை கேட்கவில்லை உமை அறிந்து கொண்டேன். கண்டவுடன் அத்தை மகன் போல அவசரத்தில் ஓடி வந்து வித்தைகளை கூறி விளைவாக வெளியேறுகின்றேன். கண்ணே எனக் கூறி கரத்தை பிடித்து விட்டாய், கரம்பறிக்கு எத்தனித்தேன். காதல் தடுத்ததையா கட்டி பிடித்து கனிமுத்தம் கொடுத்து காதற் களைஞ்சி இத்தை கலவியினால் கட்டிவிட்டேன். பின்னர் புரிந்தவென்ற பேதை இன்னும் காணவில்லை. ஒரு நாளே இன்பமென்று உருவாக்கி விட்டதையா, ஒன்றும் புரியவில்லை. உடன் வந்து காவியரே சொல்லாலே சொல்லுகிறேன். சோர்வு உற்றார் உளங்களிக்க ஊருநிலே வயடைக்க பெற்றோர் உடன் வந்து பேதையை காப்பீரே என்று தன்னுடைய முதற் கவிதையை அற்புதமாக, அதுவும் காதல் கவிதையா எழுதின கவிஞர். கவிஞர் ஒரு முரண்பாடானவர் என்று நான் ஏற்கனவே பதிவு செய்தேன். அதற்கு ஒரு கவிதை உங்களுக்கு சொன்ன நல்லா இருக்கும். மாப்போ சிவஞானம் அவர்கள் உங்களுக்கு தெரியும், சிலம்பச் செல்வர், அவரும் கவிஞரும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. இப்போ மாப்போசி கேட்குறார் கண்ணதாசனை பார்த்து, என்ன கவிஞரே, எப்போ பார்த்தாலும் நீங்கள் மனிதர்களையே அதிகமாக பாடியிருக்கிறீங்க. அவர் பாடாத பெரிய மனிதர்களே இல்லை. பட்டுக்கோட்டையாரை பாடியிருக்கிறார், தோழர் ஜீவா அவர்களை பாடியிருக்கிறார், இசை மேதை ராஜரத்னத்தை பாடியிருக்கிறார், பெருந்தலைவர் காமராஜரை பாடியிருக்கிறார், பண்டித ஜவஹர்லால் நேரு, டாக்டர் கலைஞர் அவர்களை, பேரறிஞர் அண்ணாவை, தந்தை பெரியார், எல்லாரையும், யாரெல்லாம் வந்து அவர் அரசியல் களத்தில் இல்லாத கட்சியே இல்லை. எல்லா கட்சியிலையும் கொஞ்ச நாள் இருப்பார், அதுக்கப்புறம் வருவார், வந்துடுவார். அப்போது மாப்போசி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டார். சரி, மாப்போசி இப்படி சொல்லிட்டார், நம்ம இப்போ கவியரங்கத்தை கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி, செப்பரிய தமிழ்ஞான சிவஞானம் சொன்ன மொழி சிந்தையிடை வைத்து விட்டேன். திருவாழும் அலர்கூடி தேன்மாலை கட்டி அதை தெருக்கல்லில் சாத்த மாட்டேன். வைப்பதொரு பூவேனும் பொண்ணேனும் மனம் கொண்டு மறைசக்தி வடிகளைப்பேன். வானளவு தந்தாலும் மலையளவு தந்தாலும் மனிதரை நான் பாடமாட்டேன். மாப்போசிக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, சொன்ன உடனே கவிஞர் இப்படி மாறிட்டாரு. சரி, இன்னப்புறம் அவர் மனுஷங்களை பற்றி அதிகமாக பாட மாட்டார் போல இருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மாப்போசி போயிட்டார். ஒரு வாரம் இருக்கும், ஒரு மேடை, ஒரு கவியரங்கம், கவிஞர் ஏறார் மேடையில். மானுடரை பாடியவர் மாறியதும் ஏசுவதென் வாடிக்கையான பதிகம்,
மலையளவு தூக்கி உடல் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம். நான் இடறி வீழ்ந்த இடம் 4000, அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும். நடைபாதை வணிகனென நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம். ஊர் முழுக என் பாட்டை உளமுருக பாடுகையில் ஓர் துயரும் ஓடி வருமே. உதவாத பாடல் பல உணராதவர் மேல் பாடி ஓய்ந்தனையே பாழும் மனம். என்ன பாருங்க, மானுடரை பாடமாட்டேன் என்று சொன்னவர் மானுடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவதின் வாடிக்கையான பதிகம். மலையளவு தூக்கி உடல் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம் என்று எழுதுகிறார். இதுதான் கண்ணதாசனுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்று நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமானவர். நேரு அவர்கள் மேல் அவர் கொண்ட காதலுக்கு அளவே கிடையாது. சொல்லுவார், கமலாவை விட, கமலானா நேருவுடைய மனைவி, அதிகமாக நேருவை காதலித்தவன் நான். நேருவை பற்றி எதுவும் அப்படியே ஒரு குழந்தையாக மாறி அவர் ஒரு பாடல்ல சொல்லுவார், போதி மர புத்தன் போய்விட்டான் என்றிருந்தோம், பாதி வழியினிலே அவன் பண்டிதனாய் திரும்பி வந்தான். ஆதி இயேசுபிரான் சென்று விட்டார் என்றிருந்தோம், பாதியிலே அவன் பண்டிதனாய் திரும்பி வந்தான் என்றெல்லாம் எழுதி அவர் இறந்த பிறகு அவர் எழுதிய அந்த ஒரு பாடல். நம்ம அந்த பாட்டை படிக்கிற போது ஒவ்வொருத்தருடைய கண்களும் கலங்குகிற அளவுக்கு இருக்கும். சீரிய நெற்றி எங்கே, சிவந்தனல் இதழ்கள் எங்கே, கூறிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நன் நடைதான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பிலே வீழ்ந்ததெங்கே, சாவே உனக்கூறு நாள் சாவு வந்து சேராதோ, சஞ்சலமே நீ ஒரு நாள் சஞ்சலத்தை காணாயோ, தீயே உனக்கொரு நாள் தீமூட்டி பாருவோமோ, தெய்வமே உன்னை நாம் தேம்பி எழ வைப்போமோ என்று பண்டித ஜவஹர்லால் நேரை பற்றி அழுது அழுது அவன் எழுதிய கவிதைகளை இப்போது படித்தாலும் கூட நம் கண்கள் கண்ணீரை சுரக்காமல் இருக்கிறது. அதே போல பெருந்தலைவர் காமராஜர் மேல் அவ்வளோ மிகப்பெரிய ஒரு மரியாதை. அவர் நேசித்த மிகப்பெரிய தலைவர். அவர் கூட சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்தவர், திராவிடர் கழகத்திலே இருந்தவர், தந்தை பெரியாரோடு இருந்தவர், அவரை பற்றி எழுதியிருக்கிறார், ஊன்றி வரும் தடிச்சற்றி நடுங்கக்கூடும், உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை, தோன்றவரும் நடு வடிவினிலே நடுக்கம் தோன்றும், துவளாத கொள்கையிலே நடுக்கமில்லை, சாதி எனும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெரிய பெருமை அவர் தடிக்கே உண்டு என்று தந்தை பெரியாரை பற்றி எழுதியவர். பேரறிஞர் அண்ணாவை பற்றி எழுதியவர், டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி எழுதியவர், எல்லா தலைவர்களும் எழுதிய அந்த மாமனிதர் பெருந்தலைவர் காமராஜரை தெய்வத்துக்கு நிகராக போற்றியவர். என்ன காமராஜருடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். கண்ணதாசனை போல உயர்ந்தவர்கள் காலத்தை வென்று படைக்கிற அந்த கவிதைகள் அவருக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், சொத்து சுகம் நாடார், சொந்தம் தனை நாடார், பொன்னொன்றும் நாடார், பொருள் நாடார், தான் பிறந்த அன்னையும் நாடார், ஆசை தனி நாடார், நாடொன்றை நாடித்தான் நலமொன்றும் நாடாத நாடாரை நாடினேன் என்று எழுதி அந்த கவிஞன் கண்ணதாசன் காமராஜருக்கு செய்த ஒரு அற்புதமான ஒரு கவிதை, வாழ்க்கையிலே மறக்க முடியாத கவிதை, நான் நினைத்து நினைத்து வியந்து பாராட்டிய கவிதை. தங்கமே என் பொதிகை சாரலே தன்னிலவே, சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் என்று ஏதுமில்லை, துணை இருக்க மங்கு இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை, ஆண்டி கையில் ஓடிருக்கும் அது கூட உனக்கில்லையே. இதை விட யாராவது எழுத முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மரணம் அடைந்த போது 2-3 வேட்டிகளும் ஒரு பழைய ட்ரங்க் பொட்டி என்று சொல்வார்கள், அதுவும் ஒரு 100 ரூபாய் தாளும் தான் இருந்தது. 3 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர், 2 முறை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர், தனக்கு வந்த பதவியை வேண்டாம் என்று துறந்தவர், முதல்வர் பதவியும் துறந்த அந்த பெருமகன் கடைசியிலே ஒன்றுமே இல்லை,
பேரறிஞர் தமிழருவி மணியன் சொல்வார், அவர் வாழ்ந்த வீட்டை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது, காரையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், அவர் உடலை தீ எடுத்துக்கொண்டது, அவர் வாழ்க்கையை வரலாறு எடுத்துக்கொண்டது என்று பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுவார். ஆக ஒரு மனிதன் இன்றைக்கு கூட ஒரு தன்னலமற்ற தலைவனாக ஒரு உயர்ந்த இலக்குகளுக்கு லட்சியங்களுக்கு மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மக்கள் தலைவனாக பெருந்தலைவன் என்ற அடைமொழிக்கு வாழ்ந்த ஒரு கவிஞன், ஒரு பெருந்தலைவர் காமராஜரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அவரோடு வாழ்ந்தவர்கள் யாரும் கக்கன் போன்ற மாமனிதர்கள் எல்லாம் எளிமையாக வாழ்ந்தார்கள். அவரோடு வாழ்ந்த அத்தனை பேருமே தோழர் ஜீவா அவர்களை கேட்டால் தெரியும், அவர் மரண தருவாயில் கூட அவருடைய மனைவிக்கும் காமராஜுக்கும் போன் போட்டு சொல்லுங்கள் என்று தான் சொன்னார். அந்த அளவுக்கு எல்லோராலும் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். எங்கேயாவது ஒரு குழந்தைக்கு பேர் வைங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக காசு கொடுத்தா இந்த பேர் வைப்பேன், அதிகமாக காசு கொடுத்தீங்கன்னா இந்த பேர் வைப்பேன். அதிகமாக ஒரு பேர் வச்ச பேர் எது அப்படின்னு சொன்னால் காமராஜர் என்ற பெயர் தான். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மாபெரும் தலைவனை கண்ணதாசன் பாடியிருக்கிறார். அதே போல யாருமே பாடாத பல பாடல்களை அவர் பண்ணார். எல்லாரும் இன்பத்தைத்தான் பாடுவார்கள், துன்பத்தை பாடுறதுக்கு யாருக்கும் மனசு வராது. ஆனால் கண்ணதாசன் அழுகையை பற்றி ரொம்ப அழகாக பேசுவார். சீசரை பெற்றதாயும் சிறப்புடன் பெற்றாள், நாசரை பெற்றதாயும் நலமுடனே பெற்றாள், காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றாள், என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள், என்னை அழவிடு என்னை அழவிடு அன்னை என்னை அழவே படைத்தாள் என்று பேசினார். பிறப்பிலும் அழுதேன், வந்து பிறந்த பின் அழுதேன், வாழ்க்கை சிறப்பிலும் அழுதேன், ஒன்று சேர்ந்தவர் சிலரால் சற்று மறப்பிலும் அழுதேன், உள்ளே மனதிலும் அழுதேன், ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை அழுதுவிட்டேன் என்று அழுகையை பற்றி எந்த கவிஞனும் பாடாத ஒன்று. ஆனால் அதுக்கு கூட ஒரு இப்போ வந்து மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும்னு ஒரு பாட்டு பாடின கவிஞர் ஒரு இடத்துல பாடுறார், வானம் அழுவது மழை எனும் போது, வையம் அழுவது பனி எனும் போது, காணம் அழுவது கலை எனும் பொழுது, கவிஞன் அழுவது கவிதையாகாதா, ஒரு கலைஞன் அழுவது கவிதையாகாதா. இப்போ என்னுடைய கவிதையும் ஒரு அழுகையை கூட நான் வந்து அழகாக பாடியிருக்கிறேன் என்று ரொம்ப அற்புதமாக அவர் எழுதிய அந்த கவிதைகளை நாம் பார்க்கலாம். அதே போல வாழ்க்கையை ஒரு ஜனனம்னு ஒரு கவிதை, அதை ரொம்ப அருமையான கவிதை, நம்ம ஏற்றுக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய கவிதை. சங்கமத்தில் பங்கு கொள்ளும் பங்கை மலர் பங்கயத்தில் தங்கை மணி பிள்ளை ஒன்று ஜனனம், அது தங்கடமை தீர்க்கும் உன் மரணம், ஒன்று மட்டும் உண்மை அறி ஆற்றில் ஒரு பாட்டு எழுதும் செந்தமிழ் மாக்கவிக்கு மரணம், அது வந்தபின்தான் பெருமை ஜனனம் என்றார். ஒரு கவிஞன் இருக்கும்போது யார் அவனை ஏற்றுக்கொள்வதில்லை, ஆனால் அவனுடைய மரணத்துக்கு பின்னால அவனை வந்து எப்படி நாம் புகழ்கிறோம் என்பதை அவரே எழுதிட்டார். ஞானம் என்ற தலைப்பில் எழுதியிருப்பாரு, அவருடைய அனுபவம் தான். முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கேட்டு போனது ஒரு காலம், இன்று ரத்தம் வற்றி பின்று வந்ததடி ஞானம்ன்றாரு. பொன்னி நதி அல்லறு போன ரத்தம் போன பின்பு கண்ணீரை ஏசுதடி உள்ளம், இது காலிடறி யானை விழும் பள்ளம் என்று. இதை விட ஞானத்தை எப்படி சொல்ல முடியும். ரொம்ப சமத்துவத்தை எழுதுறாரு. சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பென்று வந்த எலும்பு இல்லையடி, தென்னாட்டு எலும்பென்று தெரிந்த எறும்பு இல்லையடி, ஒரு நாட்டு மக்களுக்குள் ஓராயிரம் பிரிவை எரியூட்ட இல்லையெனில் என்னாலும் துன்பமடி. அப்ப இந்த சாதி பிரிவினை சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சாதாரணமான ஒரு கவிதையிலே அற்புதமாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ரொம்ப அருமையா கடவுளும் மனிதனும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்போ நம்ம என்ன தோணும், மனுஷனுக்கு ரொம்ப ஆசை இருக்கும் கடவுள்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு, அப்போ கடவுள் வந்துட்டார் கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பிறப்புனா என்ன சாமி, பிறந்து பார் தெரியும், படிப்புனா என்ன சாமி, படிச்சு பார் தெரியும், காதல்னா என்ன சாமி,
மணந்து பார் தெரியும், இந்த பிள்ளை குட்டிங்கன்னா என்ன சாமி, பெத்து பார் தெரியும், சாவுனா என்ன சாமி, செத்து பார் தெரியும், அப்புறம் நீ எதுக்கு சாமின்னு கேட்டான். எல்லாமே நானே தெரிஞ்சுக்கன்னா நீ எதுக்கு சாமி, பிறப்பின் வழி எது யாதென கேட்டேன், பிறந்து வாரன இறைவன் சொன்னான், படிப்பின் சுகமது யாதென கேட்டேன், படித்து பாரன இறைவன் சொன்னான், மனையால் சுகமது யாதென கேட்டேன், மணந்து பாரன இறைவன் சொன்னான், பிள்ளைகள் சுகமது யாதென கேட்டேன், பெற்றுப்பாரன இறைவன் சொன்னான், மரணம் என்பது யாதென கேட்டேன், இறந்து வாரன இறைவன் சொன்னான். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவனுக்கு கோபம் வருது, அனுபவித்தேதான் வாழ்வது வாழ்வனில், ஆண்டவனே நீ என கேட்டு சாமி எல்லாத்தையும் நான் அனுபவிச்சு தான் வாழணும், நீ எதுக்கு அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்ப கண்ணதாசன் சொல்றாரு, ஆண்டவன் சற்று அருகே அழைத்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். இப்ப கடவுள் என்பது எது என்று சொன்னால் அனுபவம் தான் என்பது கடவுள் என்பதை மிக அற்புதமான அந்த கவிதையில அவர் பதிவு செய்வார். கம்பராமாயணத்தை நம்ம முழுமையா படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. கம்ப சூத்திரம் என்று ஒரு கவிதை, ஒரு 10 பாடல் இருக்கும். ஒரு கம்பராமாயணத்தை முழுமைப்படுத்தி ரொம்ப அற்புதமாக எழுத முடியுமா அப்படின்னு சொன்ன கண்ணதாசனுடைய கம்ப சூத்திரம் என்ற கவிதையை நீங்க படிக்க, 10,000 கவிதையை முத்தாகவே படித்த சத்தான கம்பனுக்கு ஈடு, இன்னும் வித்தாகவில்லை என பாடு, சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டானே மதுக்குடத்தில் அள்ளி, அண்ணனோடு தம்பியர்கள் 4, 5, 6, 7 ஆணவிதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளையிலே ஏறி, தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை கேட்டு நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து, காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு, உள்ளிருக்கும் மலர்கூந்தல் கல்லிருக்கும் மலர்கூந்தல் உள்ளிருக்கும் எனச் சொல்லி வல்லமிடும் ராகவனை நம்பு, அது பாடல் அல்ல உண்மை என நம்பு, இப்படி சொல்லிட்டு காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு, கம்பனினும் மாநதியில் கால்நதி போல் ஆனேன் நம்புகிறேன் பாட்டு எழுதும் நானே, அந்த நாயகன்தான் என்ன நினைப்பானோ என்று. எவ்வளவு பெரிய கவிஞனாக இருந்தாலும் கூட அந்த கவிஞனுக்கு உள்ளே ஒரு பாருங்க, இவ்வளவு ஆளுமை இருந்தாலும் கூட நான் வந்து இவரை விட உயர்ந்தவன் என்று சொல்லுவதற்கு மனசு வரல, உள்ளதை அப்படியே சொல்வார். காலக்கணிதம் என்ற ஒரு கவிதை, கவிஞன் நான் ஒரு காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பு, புவியில் நான் ஒரு புகழுடைய தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம், இவை சரி என்றால் இயம்புவது என் வேலை, இவை தவறு என்றால் எதிர்ப்பது என் தொழில், ஆக்கல் அழித்தல் அழித்தல் அவனும் நானும் அறிந்தது அறிக. பாருங்க, கடவுளோட தன்னை ஒப்பிட்டுக் கொள்கிறான். செல்வதம் கையில் சிறைபட மாட்டேன், பதவி வாளுக்கு நான் பயப்பட மாட்டேன், உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லையாயின் பிறர் இல்லம் தட்டுவேன், எனக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொன்னா கூச்சப்பட மாட்டேன், உங்க வீட்டு கதவை நான் வந்து தட்டுவேன், என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் நான் கொடுப்பேன். எப்படி எழுதுறார் பாருங்க, உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லையாயின் பிறர் இல்லம் தட்டுவேன், வண்டாய் மாறி தேனை எடுப்பேன், வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவேன், பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன பல சொல்ல முயர்வேன், மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாதிருக்க நான் வனவிலங்கல்லன், தலைவர் மாறலாம் தர்பார் மாறலாம், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம், நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதே நாட்டின் சட்டம், கவிஞன் நான் ஒரு காலக்கணிதம் என்று தன்னை பற்றிய ஒரு அற்புதமான கவிதையை துணிச்சலாக பதிவு செய்த கவிஞன் கண்ணதாசன் சொல்றாரு. அவர் நிறைய அரசியல் கட்சியில் இருப்பாரு, என்னங்க நீங்க அந்த கட்சியில் இருக்கீங்க, இப்ப திடீர்னு இந்த கட்சிக்கு வரீங்க, ஏங்க இப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, என் கொள்கைக்கு ஏற்ற தலைவன் எந்த கட்சியிலும் இல்லை அப்படின்னு சொல்வார். நல்ல நகைச்சுவையாக பேசுவார். அவர் ஒரு முறை தேர்தலில் நின்று சொந்த தொகுதியில காசு இல்லாமலே தோற்றவர், இன்னொரு முறை அவர் தேர்தலில் நிற்பதற்காக
திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற போது கலைஞர் அவர்கள் கண்ணதாசன் கேட்கிறார், கவிஞரே என்ன தேர்தலில் நிற்கிறீங்களா, எந்த தொகுதியில் நிற்கிறீங்க? அவர் சொல்றாரு, நான் பாண்டிச்சேரியில் நிற்கிறேன் தலைவா. கலைஞர் சொல்றாரு, வேணாம் கண்ணதாசன், நீங்க பாண்டிச்சேரி போனீங்கன்னா நிற்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கண்ணதாசனை பற்றி அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரு கோப்பையில் என் குடியிருப்பு என்று எழுதி அந்த மாபெரும் கவிதை பாண்டிச்சேரியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ பாண்டிச்சேரியை விட மற்ற ஊர்கள் தான் அதிகமாக விற்பனைகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அந்த கவிஞனுடைய அந்த நகைச்சுவை நிறைய விஷயங்கள் கவிஞர்கிட்ட இருக்குது. இன்னொரு அற்புதமான ஒரு கவிதை, அதாவது பெண்களை பற்றி எழுதுறது. ஒரு இடத்துல சொல்லுவார், ரசமான தத்துவம், ரசமான தத்துவம், ரகசியம், தேவகீதம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதில் சொல்லுவார், வசமான பெண்மையும் வளமான கிண்ணமும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் வாராது என்னிடம், வாராது என்னிடம், வாராது மரண பயமே அப்படின்னு சொல்லி எழுதுவார். அது பெண்களை உயர்த்தி பிடிக்கிற விஷயம்தான். அது பெண்களை பற்றி மிக அற்புதமான கவிதைகளை எல்லாம் கண்ணதாசனை போல வேறு யாரும் எழுதியது கிடையாது. ஆனால் பல பேர் அவரை இப்படி சித்தரிக்கிறார்கள். அவருக்குள்ள ஒரு பட்டிமன்றம் நடக்குது. சாமியாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறான், அவனும் செத்து போயிடறான். சம்சாரிகள் கல்யாணம் பண்ணியிருக்கான், அவனும் செத்து போயிடறான். அப்போ பெண்ணாசி துறப்பதா இல்லை பெண்களோடு வாழ்வதா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் கவிஞருக்குள்ளே நடக்குது. பெரிய கவிதை அது, சிலதை மட்டும் சொல்கிறேன். வண்ண கலை அழகு, மாறாத சிலை அழகு, கண்ணில் கவி அழகு, கற்பனைக்கு பேரழகு அப்படின்னு தொடங்கும். இப்படியும் பாடி எல்லாம் சதையெலும்பு, கைப்பிடியில் சாம்பல், கால்களிலே பெருநாற்றம், என்றும் கவி பாடி எம்முன்னோர் போய் ஒழிந்தார். என்ன படைப்போ, என்ன இவன் பேரறிவோ, பகுத்தறிவு இல்லாதவன் பதவிக்கு வந்தது போல் பகுத்ததெல்லாம் முரண்பாடு. ஏடா இப்படி மாத்தி மாத்தி எழுதி வச்சுட்டு போற அப்படின்னு எழுதுறாரு. அப்ப சொல்றாரு, பெண்களை விட்டென்ன பேரின்பம், வழிகாட்டும் கண்களை விட்டென்ன கடவுள் நெறி, ஒன்பது வாய் புண்களை விட்டென்ன புதுப்பார்வை, போடா போ காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், மற்றதிலே யார் பெரியார், நாம் உடலை பார்ப்போம் நமதுடலை பெண் பார்ப்பால், சாமி நமது சுக சரித்திரத்தை பார்க்கட்டும். இந்த கவிதையில் கண்ணதாசன் முடிக்கிற போது அருமையாக முடிப்பார். ரொம்ப அது ஒரு நகைச்சுவையாக இருக்கும். எல்லாரும் கேட்கிறாரு, அவரு கடைசியாக முடிக்கும் போது அந்த கவிதையை முடிக்கும் சொல்வார், ஓர் கையில் மதுவும் ஓர் கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் விரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லையேல் ஏன் வாழ்ந்தாய் என்று இறைவன் என்னை கேட்பான்றது. கடவுள் என்ன கேட்பா, டேய் உன்னை எதுக்கு நான் அனுப்புன, நீ என்ன வேலை செஞ்ச நீ அப்படின்னு ஆண்டவன் கேட்பானான். என்ன ஒரு அற்புதமான ஒரு கவிதையை அவர் படைத்திருக்கிறார். இதே போல நிறைய கவிதைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய திரைப்பாடல்ல ஒரே ஒரு பாடல் நம்ம வந்து மிக முக்கியமா சிந்திக்க வேண்டிய ஒரு பாடல். ஏன் அந்த பாடலை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள, ஏன்னா நிறைய பாடல் சொல்லலாம், அவருடைய எல்லா பாடலும் நல்ல பாட்டு தான். ஏன்னா நீங்க ஒரு கவிஞனையே மாற்றிய ஒரு கவிஞன் கண்ணதாசன், வாலி அவர்களே பதிவு செய்திருக்கிறார். ஏன்னா வந்து உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நீ மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கை நடக்கமான்னு ஒரு பாட்டு வரும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. அதில் வந்து ஒரு வெறுவெறும், உனக்கும் கீழே உள்ளவர் கூட நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. வாலி அவர்கள் இந்த பாடலை கேட்டுவிட்டு மறுநாள் கண்ணதாசன் அவர்களை போய் சந்திக்கிறார். சந்தித்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார் என்று பல பாடல்கள் நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம். ஏன்னா கண்ணதாசனை எந்த பாடலையும் நம்ம வந்து நிராகரிக்க முடியாது. எல்லா பாட்டுமே நம்ம சொல்லிக்கொண்டே போனால் நேரம் இருக்காது. ஆனால் ஒரு பாட்டில் எவ்வளவு இலக்கியத்தை அவர் கையாண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்திக்காக நான் இந்த பாடலை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறுன்னு ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும்.
அதில் அவருக்கு சொல்கிற அந்த ஆறு கட்டளைகளை நான் முதல்ல சொல்கிறேன். ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இது முதல் கட்டளை. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி, இது இரண்டாவது. மூணாவது, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னை உன்னிடம் மயங்கும். நாலாவது, நிலை உயரும்போது பணிவு கண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். கடைசியாக சொல்வார், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதுதான் ஆறு கட்டளை. இந்த ஆறு கட்டளைக்காக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எடுத்துக்கொண்ட இலக்கியம் திருக்குறள். நீங்கள் ஒவ்வொரு கட்டளைக்கும் அவர் கொடுத்திருக்கிற ஒரு திருக்குறளை நான் சொல்கிறேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவான், சொல்லுவான், சொன்னதை செய்வான். அப்படி செய்யலை அப்படின்னு சொன்னால் அவன் மனசுக்குள்ளே ஒரு தயக்கம் வரும், ஐயோ நம்ம சொல்லிட்டோம் ஆனால் செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்னு. ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. அப்படி செஞ்சால் நம்ம உள்ளத்தில் அமைதி வரும். அதை திருக்குறள் சொல்லுது, தன்னெஞ்ச அருகே பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இந்த வரிக்கும் இந்த திருக்குறளுக்கும் எவ்வளவு ஒற்றுமை என்பதை நீங்கள் நினைச்சு பாருங்க. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. இப்படி தான் வாழ்க்கையில் எல்லாரும் இன்பமாக இருந்ததில்லை, எல்லாரும் துன்பமாக இருந்ததில்லை. எப்பவுமே ஒரு சுழற்சி வரும், இன்பம் வந்தால் துன்பம் வரும், துன்பம் வந்தால் இன்பம் வரும். இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இவன். திருக்குறள் சொல்லுது, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். அப்படித்தானே வாழ்ந்த தலைவர்கள், மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னா. காலம் வரலாறு யாரையெல்லாம் நினைக்கும், யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு சமுதாயத்துக்கு தன்னலம் இல்லாமல் வாழ்ந்தாங்களோ அவங்கள தான் நினைக்கும். அதை திருக்குறள் சொல்லுது, இன் சொலால் ஈந்தளிக்க வல்லார் தன் சொலால் தான் கண்டறைத்து இவ்வுலகு. அப்புறம் சொல்றாரு, நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை விளங்கும். அதுக்கு ஒரு திருக்குறள், நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. அப்புறம் சொல்றார், ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். வள்ளுவர் கூட ஒன்று சேர்த்துட்டார், அழுக்காறு அவா வெகுளி இன்னாசொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பாருங்க, ஆசை கோபம் களவு அழுக்காறு அவா வெகுளி அப்படியே வருது பாருங்க திருக்குறள். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அதுக்கு சொல்றாரு பாருங்க, அன்பின் வழி அது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்து உடம்பு. நன்றிக்கு சொல்றாரு, என் நன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. கருணைக்கு சொல்றாரு, கண்ணோட்டம் என்னும் கழிப்பெரும் காருகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. ஒரே ஒரு திரைப்பாடல்ல இத்தனை திருக்குறளை கையாண்ட வேறு ஒரு கவிஞனை இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்க முடியுமா என்றால் நிச்சயமாக பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வென்றிருக்கிறார், காலத்தை வென்று நம்மையெல்லாம் இன்றைக்கும் கூட அவர்கள் வழிநடத்தி செல்கிறார் என்பதை நாம் மறக்க முடியாது. அவருடைய கவிதைகளை நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், அவருடைய பாடல் தெரிந்த அளவுக்கு சமுதாயத்தில் கவிதைகள் இன்னும் போய் சேரவில்லை என்பதுதான் உண்மை. ஒரு பானையின் ஒரு ஒரு கந்தல் துணியின் கதை அப்படின்னு ஒரு கவிதை, எல்லாரும் அவசியம் சிந்திக்கணும். வாழ்க்கையினுடைய தத்துவத்தை அப்படியே கொண்டு வந்து கொட்டிய ஒரு கவிதை அது, அப்படியே கொண்டு வந்து கொட்டிய ஒரு கவிதை கந்தல் துணி. அது பெரிய கவிதை, இருந்தாலும் கொஞ்சம் கேளுங்க. கரிசல் காட்டு கழனியிலே சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கனிந்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளியை போல இவைகள் இரண்டு வரவு, அதில் இயற்கை கலந்து அழகு. பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிசல் கழனி மேலே, அது சிரித்த அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே. இப்ப செடி வளர்ந்துச்சு, காய் வந்துச்சு,
பருத்தி எடுத்து கொட்டை பிரித்து பஞ்சு குவியல் ஆச்சு. மில்லை பார்க்க பயணம் போச்சு. அதை திருத்தி எடுத்து பார்க்கும்போது சின்ன இழைகள் ஆச்சு. நூல் என்னும் பெயர் உண்டாச்சு. இப்போ மில்லுக்கு போய் அது நூலாக மாறிடுச்சு. இதுக்கு பின்னாடி தான் கவிஞர் வந்து வாழ்க்கையை கொண்டு வரார். அழகு வண்ணம் கலந்து நெய்தது ஆடை வந்தது மெல்ல, பலர் மானம் காத்து கொள்ள, இடை குழையும் மாதர் உடலில் ஏறி கோல கவிதை சொல்ல, உடன் மூடி அணைத்து கொள்ள, அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குது இந்த சிந்து, தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து, அதை சொல்லுவது தனி நொந்து. வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி, இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி. இது வாழ்க்கையில உண்மைதானே, உண்மையிலே நடக்கிற செய்தி தானே. எண்ணெய் ஒருத்தி இடையிலேற்று இருந்த காலம் உண்டு, அவள் மணந்த கணவன் கண்டு அவள் கண்ணத்தோடு எண்ணெய் சேர்த்து கலந்த காலம் உண்டு, அது இறந்த காலம் இன்று. சலவை செய்து வாசம் போட்டு தங்கம் போல எடுத்து பின் அங்கம் பொழிய உடுத்து, தன் நிலைமை மாறி கிழந்த பின்பு நிலத்தில் எண்ணெய் விடுத்து சென்றார். நீண்ட கதை முடித்து. பெண்களெல்லாம் பட்டு புடவைய எப்படி பாதுகாப்பா வச்சிருப்பாங்க, இல்ல நல்ல காட்டன் சேரைய எப்படி அயன் பண்ணி அலமாரில அடிக்க வைப்பாங்க, அதுல ஒண்ணு கிழிஞ்சு போய் எங்க வந்துச்சான், கட்டச்சோற்று பானை சட்டி தூக்கி இறக்கி வைத்தேன், என் தூய உடலை தந்தேன், நிலை கெட்டு போன செல்வர் போல கேள்வி என்று நின்றேன், இன்று கேலி வாழ்க்கை கண்டேன். யாரை அலங்கரித்த புடவை, யாரை அழகுபடுத்திய புடவை, யாரை ரசிக்க வைத்த புடவை, கிழிந்த பின் எங்க வந்துச்சு, பந்தல் போட்டு மனம் முடித்த பருவ உடலில் துள்ளி வாழ்ந்த பழைய கதையை சொல்லி எங்கும் கந்தல் கதையை கேட்ட பின்பும் காலம் அறிந்து கொள்வீர், வாழ்வை காவல் காத்து கொள்வீர். மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரைக்கும் லாபம், அதை இழந்து விட்டால் பாபம், பின் ஞானி போல பாட வேண்டும் நாய்களுக்கு கோபம், அதுதான் நான் படிக்கும் சோகம். கந்தலுக்கும் வாழ்வு வரும் காலம் ஒன்று உண்டு, ஒரு கையளவு துண்டு மேனி பந்தல் தனை மூடிக்கொள்ள வேண்டும் வேண்டும் என்று ஏழை வேண்டி நிற்பான் அன்று. எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க. வைரமுத்து ஒரு கவிதையில சொல்வார், ஆடைகள் கிழிந்த இந்திய தாய்கள் மகன்களை கொன்றுதன் மார்பகம் மறைப்பர். உண்மையே உண்மையே உண்மையே, மானம் காப்பான் மகன் என்பது உண்மையே. ஒரு அம்மா கிழிந்த சேலை, அந்த சேலை அவருடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு பதிலாக காட்டி கொடுக்கிற அளவுக்கு இருக்குது. உடனே தன்னுடைய மகனை எடுத்து அணைத்து கொள்கிறாள் அந்த தாய். வைரமுத்து பார்க்கிறார், ஆடைகள் கிழிந்த இந்திய தாய்கள் மகன்களை கொண்டுதான் மார்பகம் மறைப்பர். உண்மையே உண்மையே உண்மையே, மானம் காப்பான். அதை தான் சொல்றார், கந்தலுக்கும் வாழ்வு வரும் காலம் ஒன்று உண்டு, ஒரு கையளவு துண்டு மேனி பந்தலனை மீடிக்கொள்ள வேண்டும் வேண்டும் என்று ஏழை வேண்டி நிற்பான் அன்று. கோவணமாய் ஆனபோதும் கொள்கை எனக்குண்டு, மான கோட்டை காப்பதென்று இன்று கேவலமாய் ஆனபோதும் கேள்விக்குறி ஒன்று பதில் கேட்கிறது நின்று என்று அந்த கேள்வியை நம்மிடத்திலே முன்வைக்கிறார். நம்ம தான் பதில் சொல்லணும். இப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருக்கிறோமே, இது நல்லதா என்பதை எல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் என்று அந்த கவிதை வருகிறது. ரொம்ப அற்புதமான கவிதை. இன்னும் ஒரு இரண்டு கவிதைகளை மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். வீரமணி சார், டைம் இருக்குதா? பேசலாம் நாங்க பேசலாம் பேசலாமா? மகிழ்ச்சி. ஏன்னா ரொம்ப அழகான, விடாமல் சலிக்காமல் சென்று கொண்டிருக்கிறது. என்னங்க சலிப்பில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது ஐயா? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சலிப்பில்லாமல் செல்வதுதான் நிகழ்ச்சிக்கான ஒரு பெரிய விஷயம். நண்பர் அருள் செல்வம் அவர்களுக்கு நன்றி. நான் ஒரு இரண்டு கவிதைகளை நம்ம வந்து அவசியம் வந்து படிச்சு. நல்ல அருமையான பாடல்கள் ஐயா, அருமையான பாடல்கள் எல்லாம், வாழ்வைக்கு வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய அற்புதமான பாடல்களை எடுத்து சொல்லிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி இரண்டு கவிதை, அது வந்து
சமயத்துல ஒரு கவிஞனால சோகத்தையும் ஒரே சமயத்துல கண்ணதாசனால பாட முடியும் கவிதைகளே நான் இப்ப சொல்லுவேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச கவிதை தான், இருந்தாலும் அந்த கவிதையினுடைய அந்த சாரம், அதாவது கவிஞர் என்ன செய்யறார், அதனுடைய பேரனை பார்க்கறதுக்காக போறார். அவன் அப்ப தூங்கிட்டு இருக்கிறான், தூங்கினவனை எழுப்ப கூடாது, இதுதான் நம்ம வந்து தமிழ் கலாச்சாரம். எழுப்பிட்டா என்ன சொல்லுவாங்க, ஐயோ பிள்ளைக்கு வந்து ஆயுள் குறைஞ்சிரும், அதனால அவனை வந்து நம்ம எழுப்ப வேணாம் அப்படின்னு நம்ம, இதுதான் வந்து பெண்களுக்கு தெரியும். ஐயா ஒரு நிமிஷம், சவுண்ட் சவுண்ட் இல்லைங்க ஐயா, வாய்ஸ் வாய்ஸ். இப்ப கேக்குதாம்மா? ரைட். கவிஞருக்கு ஒரு பேரன் இருந்தான், அவருக்கு நிறைய பேரன்கள், ஒரு பேரன் பிறந்து ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகுது, அவனை பார்க்கல அவரு. அதனால ஒரு நாள் பொண்ணு வீட்டுக்கு போறாரு, புள்ள தூங்கின்னு இருக்கான். அப்பதான் அவனை தலை குளிப்பாட்டி கண்ணுக்கெல்லாம் மையெல்லாம் வச்சு அழகா அந்த புள்ள தூங்கின்னு இருக்குது. பொண்ணு போய் என்ன பண்ணுது, அப்பா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு குழந்தை எழுப்பி இட்டுன்னு வரலான்னு போகுது. வேணாமா வேணாமா அப்படிலாம் செய்யாத, ஏன் அப்படின்னா தூங்குற குழந்தைய எழுப்புனா ஆயுசு குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க, ஆனால் அவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டார். வந்தவர் அவரால் அந்த ஆற்றாமையை தாங்கவே முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து உக்காந்து ஒரு கவிதை எழுதுறார். ரொம்ப அருமையான கவிதை அது. அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும், அன்பு குழந்தையவன் அரையாண்டு செல்வன் அவன், இந்த வயதினிலே இப்போது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும். ஏன் அப்படின்னா கண்ணை விழித்திந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கு அடி விழுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகெடுவார் துணை வருமோ, நன்றியிலா நண்பர்கள் தான் நாற்புறம் சூழ்வாரோ, நலமிழந்த பெண்ணுறுத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அழைத்து வரும் வேர்வையில் நீராடி ஐயோ பசி என்று அலைகின்ற நிலை வருமோ, என்ன வருமென்று இப்போது யார் அறிவார், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும். கோடிக்கதிபதி என குறைவின்றி வந்தாலும், நாட்டு தலைவனல நல்வாழ்வு பெற்றாலும், கேட்ட பொருளெல்லாம் கிடைத்தாலும், அவன் வீட்டு மாட்டுக்கு கூட மரியாதை கிடைத்தாலும், பஞ்சனைகள் இருந்தாலும், பால் பழங்கள் உண்டாலும், சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது, அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும். பூ போல தூங்குகிறான், பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான், பாவிகளை இதுவரை சேராமல் தூங்குகிறான், தெய்வத்தின் காதினிலே ரகசியங்கள் பேசுகிறான், லாலிலா பாடுகிறான், வெள்ளை மலர்முகத்தை வெள்ளி நிலா பெட்டகத்தை பிள்ளை கனியமதை பெதையீர் எழுப்பாதீர், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும். எந்த நெடுஞ்சாலையிலோ எந்த பூஞ்சோலையிலோ தப்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது, நம்பிக்கை ஏமாற்றம் நடுக்கம் பயம் கோபம் வெம்பி எழுதல் வியர்த்தல் விறுவிறுத்தல் கும்பி எறிதல் கொதித்தல் துடிதுடித்தல் அம்மம்மா எவ்வளவோ அவனை எதிர்நோக்கும், அத்தனையும் தாங்குதற்கு அடித்தளங்கள் வேண்டாமா, இப்போது தூங்கட்டும் இனிமேல் விழிப்பதற்கு, இப்போது தூங்கட்டும் இனிமேல் அழுவதற்கு, அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும். இது ஒரு கவிதை. இந்த கவிதையை பாடிட்டார். கொஞ்ச நாள்ல அந்த குழந்தை இறந்து போகுது, உண்மையிலே இறந்து போச்சு. கவிஞர் ரொம்ப ஆற்றாமையில பாடுறாரு. எவ்வளவு சுகமா ஒரு கவிதை எழுதின அதே கவிஞன், உலக சோகத்தை எல்லாம் உள்ளே கொண்டு வந்து கொட்டி எழுதிய ஒரு கவிதை. அந்த கவிதை தொடங்குகிற போது அந்த குழந்தையை பார்த்து கண்ணதாசன் வர்ணிக்கிறார், முத்துமணி பல்லக்கு முளைத்தெழுந்த சிறுகீரை
தத்தும் கிளி தேவதாறு உதித்த இலை கொத்து மலர் ஒன்றாய் கூடி சமைத்த முகம் பத்து மாதங்கூட பாலன் வயதாகவில்லை செத்து கிடக்கின்றான் சிரித்தபடி கிடக்கின்றான் மைக்கலையா கண்மீது மணிபதித்த சிப்பியன சின்ன இமை மூடி செல்வன் உறங்குகின்றான் பூமியை விட்டு போவதுதான் சுகமொன்று சாமி கொடுத்த மகன் தானே மறந்து தூங்குகின்றான் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் என்றே நான் எழுதியதின் ஈரம் உளரவில்லை ஏழு நாள் ஆகும் முன்னே இளங்கன்று தூங்கிவிட்டான் அறம்பாடி விட்டேனோ அறியேன் சிறுகுருவி திறம்பாட மாட்டாமல் செத்தகதை பாடுகிறேன் பிள்ளை பருவத்தே பிணமாய் கிடப்பதுங்கள் இல்லத்தில் இல்லை இதுவரை நிகழ்ந்ததில்லை தாத்தா என்றன்னை தழுவ பிறந்த மகன் புத்தார் போல் புத்து பொழுதில் உழந்து விட்டான் நூறு வயதானவர்கள் நோய் நொடி இல்லாதிருக்க வாழ்வடியும் பொன்னிதழை காலன் பறித்து விட்டான் கூற்றுவனுக்கு என்ன குணக்கேடோ நான் அறியேன் மக்கள் தொகையும் வருங்கால சூழ்நிலையும் தக்க இடம் நமக்கு தாராது என்றெஞ்சி சிக்கென்று கைச்சிறையில் சிரிக்கும் இளம் பூந்தோட்டம் பக்கென்று வானில் பறந்தோடி விட்டதம்மா பிஞ்சு மகன் போனான் பெரியவர்கள் வாழ்கிறோம் மிஞ்சுவது யாதோ விதியோ வல்வினையோ சஞ்சலமே நந்த தனிக்கருணை கண்ணனிடம் நாமும் பரப்பவர்தாம் நாளையோ மறுதினமோ இந்த பாடலை நான் படித்தபோது ஒரு இரவு முழுக்க நான் தூங்காமல் வீழ்த்து கொண்டிருந்தேன் என்பதுதான் உண்மை கண்ணதாசன் என்னை ஆட்கொண்ட கவிதைகள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது எத்தனையோ கவிதைகளை எழுதியிருந்தாலும் கூட நாவல்களை எழுதியிருந்தாலும் கூட அர்த்தமுள்ள இந்து மதம் என்கின்ற ஒரு அரிய படைப்பு இன்றைக்கு வரையில் உலகம் முழுக்க விற்பனையிலே கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிற அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் எல்லோரும் நினைக்கிறார்கள் மதத்தை பற்றி கவிஞர் எழுதினார் என்று அதில் மதத்தை பற்றி வருகிற செய்திகளை தாண்டி வாழ்வியலை பற்றி வருகிற செய்திகள் தான் உண்மையிலே பதிந்து கிடக்கிறது அனைவரும் படிக்க வேண்டும் அதிலே மட்டும் ஒரு சில நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் தாய் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு கட்டுரை வரும் உலகத்திலே ஒரு உன்னதமான படைப்பு அன்னையை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது ஏன்னா துறவிகளால் கூட துறக்க முடியாத ஒரு உறவு தாயினுடைய உறவு தான் முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்தி அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து சொந்தி தொந்தி சரியே சுமந்து பெற்ற தாய் தனக்கோ மெய்யிலே எரிய தழல் மூட்டுவேன் யான் என்று பட்டினத்தடிகள் பேசினார் ஆதிசங்கரர் தன்னுடைய தாயை சுமந்து சென்று தோட்டத்திலே வைத்து அவருக்கு ஈமக்கிளியை உறவியான பிறகு கூட செய்த விஷயங்கள் எல்லாம் உலகத்திலே மிக உன்னதமான அந்த உறவை பற்றி கண்ணதாசன் மிக அற்புதமாக எழுதுகிறார் ஒரு விதவை தாய் அவருக்கு ஒரு மகன் நிறைய செல்வம் இருக்கிறது செல்வம் இருந்தாலே தவறான பழக்கத்திற்கு ஆளாவது இயல்பு அவன் நிறைய பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறான் ஒரு பெண் அவனிடத்திலே நிறைய பொருளை பறித்து கொண்டு கேட்கிறான் நான் எது கேட்டாலும் நீ கொடுப்பாயா அவ்வளவு அன்பு என் மீது நீ வைத்திருக்கிறாயா கண்டிப்பாக நான் கொடுப்பேன் என்ன வேண்டும் கேள் அந்த பெண் கேட்கிறாள் உன்னுடைய தாயினுடைய இதயம் எனக்கு வேண்டும் என்று கேட்க காதல் மோகத்தில் காமத்தினுடைய மோகத்தில் ஒன்றும் புரியாத ஒரு அபலையாக வீட்டுக்கு வருகிறான் தன் தாயிடத்தில் நடந்ததை சொல்லுகிறான் அந்த அம்மா சொல்றாங்க இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருப்பதே உனக்காகத்தான் நான் இனிமேல் இருந்து என்ன செய்ய போகிறேன் நீ என்னை கொன்றுவிட்டு இதயத்தை எடுத்து போ அந்த பெண்ணை மகிழ்ச்சிப்படுத்து என்று சொல்லுகிறார் அவனும் அப்படியே செய்கிறான் இதயத்தை எடுத்து கொண்டு ஓடி வருகிறான் இதயத்தை கேட்ட அந்த பெண் இவனை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறாள் அருகிலே வருகிற போது ஒரு கல் தடிக்கு அவன் கீழே விழுந்து விடுகிறான் விழுந்தவுடன் அவன் கையிலே இருந்த இதயம் சற்று தூரத்திலே விழுந்து விடுகிறது அந்த இதயம் துடிக்கிறதாம் என்ன சொல்லி துடிக்கிறதாம் அந்த தாயினுடைய இதயம் ஐயோ மகனே விழுந்து விட்டாயே நான் இப்போது உயிரோடு இல்லையடா உன்னை தூக்கி அணைக்க என்று கண்ணதாசன் அந்த
அர்த்தமுள்ள இந்து மதத்தில் அந்த செய்தியை பதிவு செய்கிறது. இதை போல இன்னொரு செய்தி இருக்கிறது. ராமன் கோதாவரி ஆற்றங்கரையிலே தண்ணீர் அருந்துவதற்காக செல்லுகிறார். அப்படி செல்லுகிற போது அம்பரா தூணியிலே ஒரே அம்பு இருக்கிறது. ஒற்றை அம்பு இருந்தால் அந்த அம்பரா தூணியில வைக்கக்கூடாது என்பது மரபு. அதனால் அந்த மணலிலே அந்த அம்பை சொருகிவிட்டு கோதாவரி ஆற்றங்கரையிலே தண்ணீர் குடிப்பதற்காக ராமன் செல்லுகிறான். நீர் அருந்துவிட்டு ராமன் வருகிறான். வந்து அந்த அம்பை அப்படி எடுக்கிற போது அதிலே ஒரு தேரை மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதை பார்த்தவுடன் ராமன் கலங்குகிறான். தேரை இடத்திலே கேட்கிறான், உனக்கு ஆபத்து என்று வருகிற போது என்னுடைய பெயரை சொல்லி இருக்கலாமே, நான் உன்னை காப்பாற்றியிருப்பேனே, நான் தவறு செய்து விட்டேனே என்று ராமன் கலங்குகிறான். அப்போது அந்த தேரை சொல்லுகிறதாம், மற்றவர்களால் எனக்கு ஆபத்து என்று வருகிற போது ராமா ராமா என்று உன் பெயரை நான் சொல்வேன், அந்த ராமனாலே எனக்கு ஆபத்து வந்தால் யார் பெயரை சொல்வது ராமா என்று அந்த தேரை கேட்கிறதாம். மீண்டும் கலங்குகிறான் ராமன். அப்போது அந்த தேரை சொல்லுகிறது, எவன் ஒருவன் தன்னுடைய தவறை நினைத்து வருந்துகிறானோ அவன் மன்னிக்கப்பட வேண்டியவன் என்று நீதானப்பா கீதையிலே உபதேசம் செய்தாய், நீயே இப்படி கலங்கலாமா என்று அது மோட்சம் அடைந்தது என்று கண்ணதாசன் எழுதுகிறார். அவர் கர்ணன் படத்தில் எழுதிய பாடல் அற்புதமான பாடல். பகவத்கீதையினுடைய சாரத்தையெல்லாம் அப்படியே சுருக்கி கொண்டு வந்து கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாடல்களை எல்லாம் கண்ணதாசன் படைத்திருக்கிறார். அந்த பாடல்களை எல்லாம் சொன்னால் இன்னும் காலமாகும். காலத்தில் அழியாத காவியம் பல செய்த மாபெரும் கவி மன்னனே, உன் திருத்தாளை வணங்கி இந்த அரிய வாய்ப்பில் உன்னை சந்திப்பதற்கு, உன்னை பற்றி கொஞ்சமாவது பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த மின்மற்றத்திற்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நல்லா இருந்துச்சு ஐயா, அற்புதமான உரை. ரொம்ப மகிழ்ச்சிமா, அற்புதமான உரை ஐயா, ரொம்ப மகிழ்ச்சிங்க. வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி செல்வம், மகிழ்ச்சி நீங்க எல்லாம் பார்த்தது. நான் எப்படி எப்படி எல்லாம் வாழக்கூடாதோ அப்படி எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறேன், ஆகவே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்லக்கூடிய தகுதி எனக்கு உண்டு என்று கண்ணதாசன் அவர்கள் சொல்வார்கள். அதாவது எப்படி எப்படி எல்லாம் வாழ்ந்தாரோ அப்படி எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறார், அனுபவிச்சிருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில். அதற்கு ஒரு உதாரணம் உண்டு. சேலம் மருத்துவக் கல்லூரியில கண்ணதாசன் அவர்கள் பேசுவதற்கு முன்னால் இந்த செய்தி சொல்றார், மாணவர்கள் குடிக்க கூடாது பெண்களோடு இப்படி எல்லாம் சொல்லும் போது ஒருத்தர் வந்து கேட்கிறான், நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் அனுபவத்தால் சொல்லுகிறேன், நீ வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நீ வாழ்ந்து பார்த்து அனுபவித்து தெரிந்துகொள் என்று சொல்லுகிறேன். அந்த தகுதி கண்ணதாசனுக்கு மட்டும்தான் உண்டு. தன்னை பற்றி எந்த உண்மையும் அவர் எப்பேதும் மறைத்து. அருமை ஐயா, அருமை. ஹலோ, தோழர்களே, நண்பர்களே, இப்பொழுது இந்த உரை தொடர்பான விவாதம் தொடங்குகிறது. யாரேனும் இது குறித்து பேசுவதென்றால் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் வந்து ஒரு சின்னதா நன்றி உரை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார். உலக வாழ்க்கையில் நான் செல்வத்தை மட்டுமல்ல அனுபவங்களையும் திரட்டியவன். உலகம் புள்ளிகளால் ஆனது என்றால் ஒவ்வொரு புள்ளியும் எதனால் ஆனது என்று எனக்கு தெரியும் என்று கண்ணதாசன் வரிகளை கூறி என்னுடைய மாலை வணக்கத்தினை அன்போடு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணே கலைமானே, கண்ணி மயில் கண்டேன் உனை நானே, என்ன செஞ்ச பகல் என நான் பார்க்கிறேன், இந்தவனை இதைத்தான் கேட்கிறேன், ஆறிராரோ போராறிரோ. இது வந்து கண்ணதாசன் ஐயா வந்து மருத்துவமனையில இருந்தப்போ நோய்வாய்ப்பட்டிருந்தப்போ எழுதிய இறுதியான பாடல், நிறைவான பாடல், எல்லாருக்குமே ஒரு தெரிந்த பாடல். காலத்தை வென்ற கவியரசர் அப்படிங்கிற தலைப்புல அருமையான ஒரு உரை நிகழ்த்திருக்கீங்க ஐயா. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள்.
குவியல் குவியலா நீங்க வந்து மலர்களை அப்படியே கொண்டு வந்து எங்க மேல தூவின மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு எங்களுக்கு. அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் மாதிரி நீங்க கண்ணதாசனை பத்தி நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க, அதுக்கும் மிக்க நன்றி. இலக்கிய சுவை, தத்துவ கருத்துக்கள், இறைபக்தி இதெல்லாம் கண்ணதாசனுடைய பாடல்கள்ல மிளரும் அப்படிங்கறத எங்களுக்கு ரொம்ப அருமையா சொல்லி அகம் நெகிழ வச்சிட்டீங்க. அவருடைய அரசியல் வாழ்க்கை குறிப்பு, கண்ணதாசனுடைய படைப்புகள், கவியரசனுடைய காதல் ததும்பக்கூடிய திரை இசை பாடல்கள், இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்க தத்துவ பாடல்கள், அவருடைய திரை பாடல்கள் எழுதிய சூழலையும் சொல்லி அவருடைய வாழ்க்கை சூழலையும் ரொம்ப சுவைப்பட எங்களுக்கு நீங்க சொன்னீங்க. இத்தனை மணி நேரமும் நாங்க கண்ணதாசனுடைய கைப்பிடிச்சிட்டு உலாவின மாதிரியான ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அன்றைக்கும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் காலத்தை வென்று காற்றலைகளை தவழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய கண்ணதாசனுடைய படைப்புகள் உலகம் உள்ள வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறத எங்களுக்கு நீங்க ஆணித்தரமா சொல்லியிருக்கீங்க. ஐயா கோவிந்தராஸ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மிக்க மிக்க நன்றி, மனமார்ந்த பாராட்டுக்கள். உங்களுடைய தமிழ் பணி தொடரணும் அப்படின்னு நாங்க ஆண்டவன் கிட்ட கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிகழ்வில் பங்கு பெற்ற அனைத்து ஆன்றோர் பெருமக்களுக்கும் தமிழ் ஆசிரியர்கள் சார்பாக அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சிமா உங்களுடைய பாராட்டு. கண்ணதாசனுக்கும் காணாவுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஏன்னா அவருடைய முதல் கவிதை கலங்காதிரு மனமே உன் கவலையெல்லாம் தீரும் ஒரு திறமை என்ற திரைப்பாடல் தான். கடைசியா அவர் எழுதின பாட்டு கண்ணே கலைமானி என்ற பாட்டு தான். கண்ணதாசன் என்ற அந்த காணாவுக்கு ரொம்ப பொருத்தமான பாடல்கள். நீங்க அவருடைய பாடலை பாடியது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது. இன்னும் கூட ஒரு நாலு இன்னும் ஒரு தரணத்தை நீங்க பாடினீங்கன்னா பல்லவிய ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ற கவியரசரை பாடியதும் ஒரு கவிஞர் காணாதான், கவிஞர் தீக்கோ இல்லைங்களா? காலத்தை வென்ற கவியரசர்னு பாடியதும் ஒரு கவிஞர் தீக்கோ, காதா அங்கே வருது. அதாவது ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, ரொம்ப நன்றி உங்கள் பாராட்டுக்கு. கண்ணதாசனை இன்னும் நம்ம நிறைய பேசணும், அதற்காக ஒரு தனி வாய்ப்பை நம்ம என்ன நம்ம உருவாக்கி எல்லோருமாக சேர்ந்து ஆளுக்கு கொஞ்ச நேரம் பேசுற மாதிரியான ஒரு அரங்கத்தை வீரமணி அவர்கள் அமைத்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ஒரு விவாத கூட்டம் சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா, நான் கொஞ்சம் இதுல ஒரு சிறிய கருத்து, என்னோட தாழ்மையான கருத்து தெரிவிக்கலாம்னு ஆசைப்படுறேன். நாங்கள் கவிஞர் கண்ணதாசனோட கவிஞர் கண்ணதாசன் அவர்களோட ஃபேன் நாங்க. இது முகநூல் புத்தகத்துல கூட கண்ணதாசனுடைய அந்த ஒரு இது அந்த அந்த பேஜ்ல வந்து நாங்கெல்லாம் இதா இருக்கிறோம். அவருடைய மகன்கள் அவங்க கொடுக்குற நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். அவ்வளவு எங்களுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இன்னைக்கு ஈவினிங் தான் எங்களுக்கு இந்த ஒரு லிங்க் கிடைச்சது. உடனே எனக்கு தெரிஞ்ச நாலு பேரு எங்களை மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கவங்கள்ட்ட சொல்லி நாங்க ஒரு ஜாயின் பண்ணோம். தவறா நினைச்சுக்காங்க, நாங்க பாதியில வந்ததுனால அந்த நிகழ்ச்சி தானான்னு நான் கேட்டேன். அதனால எங்களுக்கு தெரியல. அப்புறம் நீங்க பேசினாலாம் கேட்ட ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசனை பத்தி எவ்வளவு வேணாலும் பேசிட்டு போலாம். அவரோட கவிதையெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி கல்லாத அவர் அவருடைய கதையை அவருடைய வாழ்க்கை கதையை வந்து பல பேர் முனைவர் பட்டத்துக்காக யூஸ் பண்ண அளவுல அவரு அவரு பாடல் எழுதியிருக்கிறாரு. சிறந்த பாடலாசிரியரா இருந்திருக்கிறாரு. அவருடைய ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு கட்டமும் மத்தவங்களுக்கு பாடமா தான் அமைஞ்சிருக்கு. இன்னொன்னு, யாருமே தன்னிடம் உள்ள குறைகளை வந்து ஒரு பெரிய இதா சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து ரொம்ப மனம் திறந்த அளவுல ஒத்துக்கிட்டவர். அதாவது என்னுடைய வார்த்தைகளை பின்பற்றுங்கள், வாழ்க்கையை பின்பற்றாதீர்கள்னு சொன்னவர் அவரு. அந்த மாதிரி அவரு ஒரு மனம் திறந்து தன்னோட வாழ்வு இப்படிங்கிறத சொல்றது, யாருமே அதை சொல்றதுக்கு வந்து ஒரு மனம் அவ்வளவு பெரிய ஓப்பன் மைண்டடா சொல்ல மாட்டாங்க. அவர் சொன்னவர் அது. அந்த மாதிரி அவரோட பாடல்களை பத்தி அவரோட ஒரு ஒரு வாழ்க்கை குறிப்புகள், அந்த எந்த சூழ்நிலையில் பாடல் எழுதினாரு, அதெல்லாம் நீங்க ரொம்ப அழகா நீங்க சொல்லி அவங்க அந்த முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, அவர் கூட நாங்க பயணித்த மாதிரியே தான் எங்களுக்கு ஒரு உணர்வு இருந்தது. ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அதே மாதிரி நீங்க இப்ப கடைசியா சொன்ன மாதிரி அவருடைய விசிறி மேல அவரோட பாடல்களை விரும்பினவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாதிரி நீங்க ஒண்ணு ஏற்பாடு பண்ணினால ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் நாங்க எங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய தீன் குத்த மாதிரி இருக்கும். ஏன் நாங்க வந்து படிச்சது தமிழ் கிடையாது. நாங்களும் சப்ஜெக்ட் எல்லாம் எங்களுக்கு என்னோட சப்ஜெக்ட் எல்லாம் கெமிஸ்ட்ரி, இன்னொன்னு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். பட் எனக்கு அந்த தமிழ் மேல உள்ள தீராத தாகத்தினால தமிழ்ல அவரோட அது அவரோட கவிதையினால தமிழை நாங்க இன்னும் விரும்ப ஆரம்பிச்சது. அந்த மாதிரி கவிஞர்களுடைய கவிதைகள் எல்லாம் அவர் வாழ்ந்த காலத்துல நம்ம வாழ்ந்திருக்கோம். அந்த கவிதைகள்ல நம்ம கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்குது. நான் ஆனா அவர் இறக்குறப்பெல்லாம் 75 அந்த இடத்துல அந்த வருஷத்துல அவர் 74
அப்பெல்லாம் நாங்க வந்து மூணு நாலு வயசு குழந்தை ரொம்ப மிஸ் பண்ணிருக்கோம். ஆனா என்னன்னா அட்லீஸ்ட் அவரை பத்தி கேட்கக்கூடிய ஒரு இதுலயாவது இருக்கிறோம். இப்ப இந்த கால தற்கால குழந்தைகள் எல்லாம் வந்து அந்த பாட்டு பழைய பாட்டை கேட்கறதோ கேக்கறதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் நாங்க கம்பல் பண்ணி எங்க பிள்ளைங்கள்ட்ட நாங்க அந்த இளம் தலைமுறையினர இந்த பாட்டெல்லாம் நாங்க கொண்டு சேர்க்கிறோம். வாழ்க்கையவே வாழ்க்கை என்பது வியாபாரம்னு அவர் ஒரு கால்குலேஷன்லாம் சொன்னவர். அவரு அந்த மாதிரியான கருத்துக்களை நாங்க குழந்தைங்கள்ட்ட நாங்க எல்லாம் கொண்டு சேர்த்துட்டு இருக்கோம். படிக்கிற இடத்துலயுமே படிப்பு சொல்லி கொடுக்குற இடத்துலயுமே நாங்க குழந்தைங்கள்ட்ட ஒரு ஒரு இதுலயும் அந்த அந்த மேற்கோள்களை காட்டுறோம். என்ன சப்ஜெக்ட் தனியா இருந்தாலும் நாங்க அந்த வாழ்க்கை தத்துவத்தை பேசுறப்ப அவருடைய வார்த்தைகளை பேசாம வாழ்க்கை தத்துவங்கிறத பேசவே முடியாது. அந்த வரிகளை பிள்ளைங்களுக்கு ஈஸியா கொண்டு சேர்ற மாதிரி நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க அவருடைய இதை இன்னுமே நீங்க நிறைய இதெல்லாம் அந்த இலக்கியத்துல உள்ள வரிகளை வந்து கண்ணதாசன் எவ்வளவு எளிமையா கொண்டு வந்திருக்காரு, திரைப்பாடலை கொண்டு வந்திருக்காரு, எவ்வளவு ஒரு படிக்காத பாமரர்கள்கிட்ட கூட கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்குல கொண்டு வந்திருக்காருங்க. நிறைய வார்த்தைகள் எடுத்து சொன்னீங்க, அதெல்லாம் நாங்க இன்னமும் இளம் தலைமுறையினர் நாங்க கொண்டு போய் சேர்ப்பு, அதாவது நாங்க ஒரு கற்பித்தல இருக்கிறவங்க குழந்தைங்கள நிறைய நாங்க அந்த ஒரு அட்டாச்மெண்டோட இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க நாங்க கொண்டு போய் அதை சேர்ப்போங்கிறத நானு உங்களுக்கு ஒரு உறுதியா சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி இன்னும் வர காலங்களை கொஞ்சம் கலந்துரையாடல் மாதிரி இன்னும் நிறைய நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி அது மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா இளம் தலைமுறையினரும் நிறைய இதுல பங்கேற்கிற மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னுடைய கருத்தை இவ்வளவு நேரம் கேட்டது பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி சகோதரி. நீங்க படிச்ச மாதிரிதான் நானும் வரலாறு ஆங்கில இலக்கியம் சட்டம் தான் படிச்சேன். நான் தமிழ் படிக்கல. நான் வந்து தமிழ் மேல இருக்கிற ஆர்வத்தினால மொழியால நான் வந்து தமிழை வந்து நிறைய படித்து கொண்டிருக்கிறேன். குறிப்பா நான் முத முத படித்த கவிதைகள் கண்ணதாசன் கவிதைகளும் மகாகவி பாரதியினுடைய கீழ்பாட்டும் தான். அதில் அதுக்கு பிறகுதான் என்னுடைய இலக்கிய வாழ்க்கையை நான் தொடங்கினேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரொம்ப அருமையாக வந்து கண்ணதாசன் வந்து எல்லா காலத்திலையும் எல்லாருக்குமே பொருத்தமான பாடல்களை எழுதி வச்சிருக்கிறார். நான் ஒரு ஒரு செய்தி சொல்கிறேன். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் தந்தையார் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்துட்டார். வடுகப்பட்டிக்கு நான் போயிருந்தேன். அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாவு வீட்டில் இந்த மாதிரி துக்கமான பாடல்களை போடுவாங்க. அப்போ அந்த பாடல்கள் ஒளிபரப்பும் போது கண்ணதாசனுடைய பாடல்கள் நிறைய ஒளிபரப்புனாங்க, கவிஞர் வாலியினுடைய பாடல் ஒளிபரப்புனாங்க. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஆனந்த விகடனில் ஒரு கட்டுரை எழுதுறார் கவிப்பேரரசு வைரமுத்து. அவர் சொல்றாரு, நான் எவ்வளவோ திரைப்பாடல்கள் எழுதியிருந்தேன், ஆனால் என்னுடைய தந்தையார் மரணத்திற்கு கண்ணதாசன் பாடல்கள் உதவியது போல் என் பாடல் ஒன்று கூட உதவில்லையே என்கின்ற ஆதங்கம் எனக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு மாபெரும் கவிஞனே சொல்லியிருக்கிறார். அப்படின்னா கண்ணதாசனுடைய உயர்வு எவ்வளவு உயர்ந்தது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க. இன்னும் வருங்காலத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய ஏற்பாடு பண்ணுங்க. எங்களை மாதிரி இவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அந்த நியூஸ் தெரிய மாட்டேங்குது, அது எந்த இதுல தெரியறதுன்னு தெரியல. அது எங்களுக்கு கொஞ்சம் அது மாதிரி வசதி பண்ணீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டா இருக்கவங்களெல்லாம் நாங்க இது பண்ணுவோம், கூட்டிட்டு வருவோம். அது மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு அது நண்பர் வீரமணி கிட்ட தான் சொல்லணும். சரி, அவரும் கேட்டிருந்தா இருக்காரு, ஆனால் நிச்சயமா ஏற்பாடு பண்ணுவோம். நன்றிங்க, நன்றி. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆர்வம் உள்ளவர்கள் இருந்தால் நாங்களும் தேடிட்டே இருக்கிறோம். அதாவது ரோஜாவை என்ன பெயரிட்டு அழைத்தாலும் வணக்கம் என்பது போல கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்கள் வந்து யார் பேசினாலும் எங்கே பேசினாலும் எப்படி பேசினாலும் வேறு யாரேனும் மையங்கள் இருந்தால் கூட கேட்கலாம். ஹலோ சொல்லுங்க சார். நிர்மலா, நான் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேங்க ஐயா. அது வந்துட்டு காமராஜர் ஐயாவோட வந்து ஒரு ஏதோ ஒரு கோபத்துல வந்துட்டு இருந்தப்போ நம்ம கண்ணதாசன் ஐயா வந்துட்டு இந்த பாட்டை எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்னு சொல்லுவாங்க. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை பேரும் நாள் பார்த்து சொல்லடி. அது உண்மைதானுங்களா ஐயா? உண்மைதாம்மா, உண்மைதான். வீரமணி கூட சொன்னாரு, அவரு காங்கிரஸ்ல இருந்து திமுகவுல இருந்து காங்கிரஸ் போனாரு, அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து பெருந்தலைவர் மேல இருந்த ஈடுபாட்டுனால அவர் அந்த எழுதின பாட்டு உண்மைதான்.
அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே போனதுக்கு பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த போது அவரை பார்க்கும்போது அவர் சொன்னார், அப்போ எழுதின பாட்டு தான் தில்லான மோகன அம்பல்ல வர நலந்தானா நலந்தானா என்ற ஒரு பாட்டு, நலம் பெற வேண்டும் நீ என்று நாளும் என் மனம், அந்த ஒரு பாட்டு ஒன்று வரும், கண்பட்டதால் உந்தன் மேனி புண்பட்டதோ இந்த பெண் பட்ட பாட்டை யார் அறிவார் என்ற அந்த வரிகள் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்காக கண்ணதாசன் எழுதந்து காமராஜருக்காக அந்த சிவகாமி மகன் எழுதந்தது உண்மைதான். நன்றி சார், நன்றி, ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது உங்களுடைய உரை. மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வணக்கம். சொல்லுங்க. பத்மநாபன் சென்னையில இருந்து சார். பத்மநாபன் நலமா இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கு சார், ரொம்ப சிறப்பான பேச்சு ஐயா. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி, வணக்கம். ஹலோ, வேற யாரேனும் பேசலாம்னா பேசலாம். ஹலோ சொல்லுங்க. வேற யாரேனும் பேசுவதாக இருந்தால் பேசலாம். நிறைவு செய்துக்கலாங்களா இல்லனா? ஹலோ, நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாமா? செஞ்சிருங்க. ஹலோ, ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம். உங்களுடைய உரையை வந்து கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த கவிதைத்தனமான ஒரு பேச்சை வந்து கேட்டது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்தது. கண்ணதாசனை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் கூட நாங்க தெரிஞ்சிக்காத நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு உங்க உரை மூலமா நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சிவகாமி மகனிடம், அப்புறம் அவருடைய அந்த அந்த பேர குழந்தைய போய் பார்த்த விஷயம், இதெல்லாம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. இது வரைக்கும் நாங்க வந்து கேள்விப்படாத ஒரு செய்தியா இருந்தது. இந்த இது உங்களுக்கு, உங்களை வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன், கவிதை அரங்குகள்லாம் நான் பார்த்துருக்கேன். என்ன வந்து உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுடைய பேச்சு வந்து எப்படி இருந்ததுன்னா அப்படியே ஒரு நீரோட்டம் போல, எந்த ஒரு ஒரு தடங்களோ ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமையோ அப்படிலாம் இல்லாம அது பாட்டுக்கு அப்படி ஒரு ஒரு நீர்வீழ்ச்சி எப்படி வந்து அது தன்னுடைய வேலைய தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்குமோ அதே மாதிரி உங்களுடைய பேச்சு வந்து எந்த ஒரு தடையும் இல்லாம அப்படியே போயிட்டே இருந்தது. நேரம் போனதே தெரியல. இன்னொன்னு, எல்லாருக்கும் அறிமுகமான கவிஞர் அப்படின்றதுனாலயோ என்னவோ தெரியல, ரொம்ப ஆர்வமா இருந்தது உங்களுடைய பேச்சு. நெகிழ்ச்சியுடையதாகவும் இருந்தது, ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்தது. இன்றைய தலைமுறைக்கு வந்து அந்த மாதிரியான கவிஞர்கள் பற்றிய அனுபவம் வந்து இல்லையே அப்படின்னும் போது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறையினருக்கும் நமக்கு தெரிஞ்ச அந்த கவிஞர்கள் பத்தின அனுபவத்தை கொடுக்கணும், கொடுக்கறதுக்கான சில முயற்சிகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். இதுக்கு வந்து ஒரு அடித்தளமா இருந்த உங்களுடைய பேச்சுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். என் பேரு லாரன்சியா, லாரன்சியா மேரி. தெரியாது. சரி சரி, நீங்க இந்த இந்த கோவிந்தராஜா அப்படின்றது எனக்கு தெரியாது, பார்த்த பிறகுதான் தெரியும். அல்ல, நான் இத ரெக்கார்ட் பண்ண சொல்லிருக்கேன். வாய்ப்பு கிடைச்சதுன்னா சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. Facebook லைவா போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. ஐயா, இந்த உங்களோட பேச்சோட சிடி எங்களுக்கு கிடைக்குங்களா சார்?
தங்க உங்க பேச்சோட சிடி எங்களுக்கு கிடைக்குங்களா? அதுல அது ஏதாவது போட்டு விடுவீங்களா சார்? ரெக்கார்ட் பண்ண சொல்லி இருக்கிறம்மா, நான் எடுத்து தரேன். சரிங்க சார், நன்றிம்மா, நன்றி. ஹலோ, சொல்லுங்க. வேற யாரேனும் பேசுவதாக இருந்தால் பேசலாம். சரி, நிறைவு செய்துக்கலாங்கய்யா. இப்பொழுது நம்முடைய நன்றி உரை வழங்குவதற்காக இணைந்திருக்கக்கூடிய நிர்மலா ஆசிரியை அவர்கள் நன்றி உரை வழங்குவதற்காக வருகின்றார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஐயா, நான் முன்பே வந்து நன்றி உரை சொல்லிட்டேன், நீங்க கவனிக்கலையா? திரும்ப சொல்லிடுங்க அப்படினா. மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு இந்த வந்து ஒரு அருமையான ஒரு கவி அரங்கம், கதை அரங்கம், எல்லாவற்றுக்கும் மேலாக கண்ணதாசனுடைய வாழ்வியலோடு ஒன்றி போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வுல நாங்க பங்கெடுத்ததுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கருத்தாளர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெகிழக்கூடிய அகம் நெகிழக்கூடிய வகையில எங்களுக்கு வந்து நீங்க நிறைய கருத்துக்களை தந்தீங்க. உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி ஐயா. நன்றி உரைக்கும் நன்றி. மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நண்பர்களே, தோழர்களே, மீண்டும் திங்கள் அன்று மாலை 6:30 வேறொரு ஆளுமையோடு வேறொரு கருத்துக்களோடு சந்திப்போம். அன்று பேச இருப்பவர் தி நாகமணி அவர்கள். அவர் தலைமை ஆசிரியராக கிளியனூர் மேல்நிலை பள்ளியை பணியாற்றி வருகின்றார். அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு சிலப்பதிகாரத்தில் தொடர் பதற்றம் என்கின்ற தலைப்பிலே பேச இருக்கின்றார். அன்று நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.